ஹாய், வெல்கம் டு யாஸ்மின் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ரெண்டு வெங்காயமும் ஒரு உருளைக்கிழங்கும் இருந்தால் டேஸ்டியான கிறிஸ்பியான பக்கோடா ரெடி பண்ணிடலாங்க. இது ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடிக்கடி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இப்போ நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி தனித்தனியாக ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பக்கோடாவில் நம்ம வெங்காயம் ஈவனாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நான் பொடியாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் சேர்த்து செய்யும்போது நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கறிவேப்பிலை இலைகளையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப மணமாக இருக்குங்க. இப்போ இது கூட ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நல்ல கலர் தருங்க, இல்லைன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பக்கோடா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கடலை மாவும் தண்ணியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வெங்காயத்து கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவே போதும், அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூட இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. மறுபடியும் இதை நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு பதம் வரணுங்க. ரொம்பவும் கட்டியாக இருக்க வேணாம், ரொம்பவும் தண்ணியாக இருக்க வேணாம். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் நம்ம ஒரு பக்கோடாவை போட்டு எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு ஈவனாகவும் இருக்கும், நமக்கு ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். இப்போது பேனில் வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பக்கோடாவை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கோடாவை நம்ம சேர்த்துக்கலாம். இது தனியாக பிரிஞ்சு போய்டும் நினைக்காதீங்க, போகாது. ஆனால் ஃப்ளேம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுனிங்கன்னா பக்கோடா வந்து வெளியே சீக்கிரமாக வெந்துடும், உள்ளே வேகாது. நான் வீடியோக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பக்கோடா செஞ்சு காட்டுறேன். வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட இதில் சேர்த்துக்கலாம். பக்கோடை போட்ட உடனே நீங்கள் திருப்பிடாதீங்க, கொஞ்சம் மேலே எல்லாம் எழும்பி வரணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கரண்டி யூஸ் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ எல்லோ பக்கோடாவும் நல்லா மேலே எழும்பி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் நுரையெல்லாம் தெளிஞ்சு நம்மளுடைய பக்கோடை பொன்னிறமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய பக்கோடா ரெடி ஆயிருக்கு. இது எண்ணெயும் அதிகமாக குடிக்காதுங்க. இப்போ இதே மாதிரி நான் மீதமுள்ள மாவுலையும் பக்கோடா ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதையும் நான் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவோடு நம்ம செய்யும்போது நமக்கு ஒரு 20-25 பக்கோடா நம்ம ரெடி பண்ணிடலாங்க.
எவ்வளோ ஒரு சூப்பராக ஈஸியாக டேஸ்டியான ஒரு ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது டீ டைமில் நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை சுட சுட சாப்பிட்டா இன்னும் நல்லாவே இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பக்கோடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.